வணக்கம் நண்பர்களே, வாசமாய் பாசமாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சூப்பரான வாசமான கருவாட்டு குழம்பு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய் சேர்த்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. அரைமுடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கிறேன், ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு 3 பல் பூண்டு, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இவ்வளவு சேர்த்து நல்லா அரைச்சிடணும். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இது கிளிமீன் கருவாடு, 2 முறை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இந்த அளவுக்கு வாழைக்காயை கட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும். நான் 2 வாழைக்காயும் 4 சின்ன கத்திரிக்காய், 2 முருங்கைக்காய் சேர்த்துருக்கிறேன். இது நேந்திர வாழைக்காய், நீங்கள் எந்த வாழைக்காய்னாலும் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பழமும் இது போல் கட் பண்ணிவிட்டு, ஒரு 6-7 பச்சை மிளகாய் இது போல் சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லா காரமாக இருக்கும். இப்போ முருங்கைக்காயும் அதே அளவில் கட் பண்ணி சேர்த்தாச்சு. புளியை நல்லா கரைச்சி புளி தண்ணியை இப்போ சேர்த்துடலாம். தேங்காவையும் அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள், நல்ல மையாக இது போல் இருக்கணும். வந்திருக்க தேங்காயும் இதில் சேர்த்துட்டு மிக்சியையும் வாஷ் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், இவ்வளோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதான். நான் உப்பு சேர்க்கலை, கருவாட்டிலேயே நமக்கு உப்பு இருக்கும். இந்த கருவாட்டில் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி இருந்ததுனால நான் சுடுதண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சுருந்தேன். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து சுத்தம் பண்ணி தான் சேர்த்துருக்கிறேன். இது வரைக்கும் நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணலை. இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ தான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். உப்பு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கொதி வந்துடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த நேரம் கூட நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு வெஜிடபிள்ஸ்லேயும் உப்பு கொஞ்சம் சேரணும், அதனால் உப்பு நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆயிருக்கு. 15 நிமிஷத்துலேயே சூப்பராக மணக்கம் மணக்க இந்த கருவாட்டு குழம்பை நம்ம செஞ்சிடலாம். நான் இப்போது கொஞ்சமாக 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் மேலே சேர்த்துருக்குறேன், அவ்வளோதான். இதில் வேறு எந்த எண்ணெயும் தாளிப்பும் நான் சேர்க்கலை. இப்படியே நீங்கள் சூப்பராக செஞ்சு சாப்பாட்டுக்கு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கருவாடு ரொம்ப சேர்க்கணும்னு கூட இல்லை, இந்த அளவுக்கு சேர்த்தாலுமே அவ்வளோ வாசமாக அவ்வளோ ருசியாக இருக்கும். எந்த கருவாடுனாலும் நீங்கள் இது போல் செஞ்சு சாப்பிடலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த வாழைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்துட்டுருக்கு. கருவாடும் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். அவ்வளோதான், வாசமான ருசியான கருவாட்டு குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.